ह्वां ह्रीं क्रों एगी परमेश्वरी एगी परमेश्वरी. ஏய், இது ராத்திரி படுக்கும்போது சாப்பிடு. ஏன் தெரியா 7 வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடுறானுங்க. ஆனா குழந்தை பிறகு தான் வழியை காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும். இந்தா இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போயிடும். சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, ரீப்ளேஸ் ஸ்பெஷலிஸ்ட். கேளுடா, உங்க பேர் பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மளை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க, புள்ளைய பார்த்தா அச்சல பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க, நம்ம பெரியாத்தா வீட்டு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தால பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி சரி, அந்த பட்டாளத்தங்கார்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லி தாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. இதானே நீங்க தங்க போற வீடு. நல்லா இருக்குங்களா? ஏய் கோழி, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு உறம்பரம் வந்திருக்காங்க. யாரா அது? குழந்தையா? ஆமா தோ. அது யாரா பக்கத்துல புது பையன்? பையன் இல்லத்தா, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சோழியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு, களி மூச்சு போச்சு. பாத்துவாங்க இடிச்சுக்கு போய். பாட்டி? ஆமா, யார் இந்த பாட்டி? நம்ம வைத்தியரை பார்த்தோம் இல்லைங்க, அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க. பேரு பெரியாத்தான். சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணதுல வைத்தியரவங்க சாதி விட்டு வேலைக்கு வச்சிட்டாருங்க. புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போய்ச்சிட்டு இருக்குதுங்க. சோத்துக்கு இல்லாடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகார ஓட்டு மணி நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டிக்குச்சுன்னு வைங்க உசுரை கொடுக்கும். பாட்டிதா, நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பார்த்து பழகுங்க. பாக்குறீங்க வீடுலாம் பெருசா இருக்கேனா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்ச காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்ல சிலையா வச்சிருக்காரு. கூட்டி வேணுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல்ல அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல் பொட்டி புல்ல. ஐயோ, பொட்டி புல்ல இல்ல, பியூட்டி. பொட்டி அடவோ கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வாரணுங்க. இரு இரு, இந்தா இது வெச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு கொடுக்குறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒத்தருக்கு ஒத்த ஒத்தாசு பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி சாரி, இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே? இது முறைங்க, நான் வரட்டுங்களா? இது கூட போட்டி புள்ளுங்க. பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. அதோ பிரதோ, ஏண்டா திருவாதா இந்த கத்து கத்துற? இத மாறனல்ல, எதுக்குடா கூப்பிட்ட? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அழுக மண்ண பாத்திருக்கேன். அதான பொட்டி புள்ளே. சோறு குப்புறம் என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்பு அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு, அது என்ன 3/4? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8ஆவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான். ஏக்கா ஏக்கோ வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கிறா. தம்பி மாயாவி, அழுவாதுரா கண்ணு. யாருங்க? என்ற தம்பி வந்துருக்கா? வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்கடா. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டரே, ராகுவே சேத்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான் நான் கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எதுவுன்னாலும் சொல்லுங்க, இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. ஆடம் கொக்கமக்க, அதனோட டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். ஓ உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே, சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல, நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கு போய் போட்டலாயே, ஏத்தி ஓட்டலாம். எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன், மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிடுறான். என்னங்க நீங்க ஊட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பியே ஒரு வாய் சோறுங்க போ சொல்றீங்க. இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள நாயே, இங்க இருக்கல வந்த கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு சிட்டி, 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்ப அதான் வடக்க, இப்படி திரும்ப இதான் மேக்க, அப்படி திரும்ப அதான் தெக்க, அப்படி திரும்ப அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டிய வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான். இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்து சோத்துட்டு ஓடி போறியா? நீ வாங்கண்ணே, அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ, இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வைங்க. எங்க போறீங்க? நானா ஒன்னதான் என்ன உங்க அப்பனையா கேட்டா? கோயிலுக்கு சாமி கும்பிட. தாலி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போலாம். ஓ ஓ ஓ, எங்க அப்பனுக்கு காது கேட்காது, இனி சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா? இங்க நின்னாலும் வரும், 10 அடி தள்ளி நின்னாலும் வரும். போ. என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான். என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வரதா இருக்குங்களா? இருக்குமே, 2 லைட்டு 2 கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி. போவியா? அதை கேட்கலங்க, அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா பஸ். தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ்? இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க, நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட ஒண்ணு இல்லங்க, நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸுக்கு வருமாங்க? இப்ப வந்துரும் குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தா தரையா பேசிக்கலாம். அந்தியூர் பஸ் இன்னைக்கு கேக்க கூட மாட்டீங்க. நீ இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ங்க انا அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குனா 7:30க்கு ஒண்ணு இருக்கு, 8க்கு ஒண்ணு இருக்கு, 8:30க்கு ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போறன்னு சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். இல்ல நான் போலங்க, வயதிர பொண்ணு மல்லி இருக்குங்க. ஆமாண்ணா தானங்க வருது, அது கூட போறத நான் வந்தேன். انا நீங்க வந்து செய்யற, நீங்க வண்டிலே இருக்கنا பஸ் இங்கே வந்து நிக்கினா. சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்குது 4 மூட்டை. அது இல்லங்க வயதிர பொண்ணு மல்லிங்க. இந்தா ஏன் நிக்கிறீங்க வந்து? யாரது வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கே. ஆமா கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வாழ்த்துறான், நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற பாத்தாக்கோ. மல்லி இங்க வா. இதுக்கு கொண்டு கால் பண்ணி இருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு தெரியாதான் சொல்லும். இந்தா 3 துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதிக்கு துப்புயா? ஐயோ போடுமா. இப்போ வா போலாம். இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? வெரி நைஸ். சில சிலன் வீசுற இந்த காத்து, பத்தாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க. I really like it. இந்த மரத்துல என்ன மஞ்சள் கயிறா கட்டிருக்கு? அதுவா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ள சாமி மரத்துல தாலியை கட்டுனா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்கிறது இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஏய் மல்லி, எப்படி வந்த? இப்பதான் வீட்டுக்கு போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ எப்படி இருக்க? ஆமா, உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறதா குழந்தை சொல்லிச்சு? என்ன மல்லி, வண்டி நிறுத்துறதுக்குள்ள ஓடியான்ட்ட குழந்தை? அட, கதை எழுதுறமா, இங்கதான் இருக்கீங்களா? மல்லி, நான் சொல்லல நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்க. வணக்கம். வணக்கம். இதானுங்க வயது வீட்டு பொண்ணு, பேரு மல்லி. நல்ல பொண்ணுங்க. அதானே பார்த்தேன். பாடி வீட்டுக்கு போலாம். நான் மல்லி கூட போறேன், அப்பா கிட்ட சொல்லிடு. சரிடி, உங்களுக்கு மாப்பிள்ளை சாமி மரத்தை பத்தி அப்புறமா சொல்றேன். வாடி. உட்டா ஓடியே போடுங்க, நான் வாடுங்க.